1940 ஆகஸ்ட் 6 திரு ஆசீர்வாதம் என்பவர்களுக்கும் திருமதி ஜேன் அவர்களுக்கும் 5 மகனாக பிறந்தார். தேவனுக்கேற்ற பயத்திலும் பக்தியிலும் வளர்க்கப்பட்டார் அருமைதாசன். இவர்களது குடும்பத்தில் தேவனுடைய ஊழியர்களை கனப்படுத்துவதிலும் உபசரிப்பதிலும் அதிக ஈடுபாடு உள்ளவர்கள். பல தேவ மனுஷர்கள் இவர்கள் இல்லத்திற்கு வருவார்கள். குறிப்பாக வேதநாயக சாஸ்திரியார் போன்றவர்கள் தங்கள் ஊழியம் நிறைவேறும் அளவும் இவர்கள் இல்லத்தில் தான் தங்கியிருப்பார்கள். 1971 டிசம்பர் 27 திருமதி கிளாடிஸ் அவர்களை மனமுடித்தார். ஆல்வின் தாமஸ், காட்வின், ஜாஸ்மின் என்கிற 3 பிள்ளைகளை பெறும்படிக்கு தேவன் கிருபை பாராட்டினார். தம் பிள்ளைகளை தேவ பயத்திலும் பக்தியிலும் வளர்ப்பதிலும் அவர்களை ஞாயிறு பள்ளி பாடல் குழுவில் இணைத்து தேவனை ஆராதிக்க வைப்பதிலும் கண்டிப்பான ஒரு தகப்பனாக திகழ்ந்தார். அன்புதாசன் அவர்கள் மரங்களை இழைத்து ஆராதனைக்கு பயன்படும் கிட்டார் போன்ற இசைக்கருவிகளை செய்வதில் திறமை மிக்கவர். பிரயாசத்தோடு செய்த கிட்டார்களை தேவ ஊழியர்களுக்கு பரிசாக கொடுப்பார். மட்டுமல்லாது இசைக்கருவியை வாங்கி அநேக சபைகளுக்கு பரிசாக அளித்துள்ளார். சென்னை ICF இணைப்பு பெட்டி தொழிற்சாலையில் குவாலிட்டி செக் இன்ஸ்பெக்டராக பணியாற்றினார். பணியில் இருக்கும் போதே தேவனை அறியாத அநேகரை கிறிஸ்துவுக்குள் நடத்தினார். ICF பிரேயர் ஃபெலோஷிப் என்கிற ஜப ஐக்கியத்தை ஆரம்பித்து எந்தவித பாகுபாடின்றி ஜனங்களை ஒன்றிணைத்து இக்கூடுகையை நடத்தினார். இந்த ஐக்கியத்தின் மூலமாக வருடத்திற்கு ஒரு முறை கன்வென்ஷன் கூட்டம் நடத்தினார்கள். கர்த்தருடைய கிருபையால் இன்றும் ICF பிரேயர் ஃபெலோஷிப் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இவ்வைக்கியத்தின் மூலமாக ஒவ்வொரு மாதமும் 2 சனிக்கிழமைகளில் கிராமங்களுக்கு குழுவாக சென்று சுவிசேஷத்தை அறிவித்து வந்தார்கள். இருப்பினும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அபிஷேகத்தை பெறாமலேயே ஊழியங்களை செய்து வந்தார். 1993 தன் அண்ணன் இல்லத்திற்கு சென்று வருகையில் சகோதரர் ஜான் ரவீந்திரநாத் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து தீர்க்க தரிசனமாய் தாசரை குறித்து வெளிப்படுத்தின உடனே கர்த்தருடைய பணிக்கென்று தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். அதன்பின் தமது குடும்பத்திற்கு மிகவும் பரிச்சயமான அன்பு சகோதரர் சாம் ஜெபதுரை அவர்கள் மூலமாக ஆவிக்குரிய காரியங்களில் ஆழமாய் வளர்க்கப்பட்டார். ஊழியத்தில் பயிற்றுவிக்கப்பட்டு 16 பணியாற்றினார். சகோதரரின் வல்லமையான தேவ செய்திகளை கேசட் மூலமாக வெளியிடுவதிலும் உபவாச ஜபங்களிலும் செய்தி கொடுப்பதிலும் கர்த்தர் தாசரை மகிமையாய் பயன்படுத்தினார். விசேஷமாக திருப்பத்தூர் உபவாச ஜபங்களில் பிசாசு போராட்டங்களிலும் அநேக கட்டுகளோடு வருகிற ஜனங்களுக்கு ஜெபிக்குமாறு சகோதரர் சாம் ஜெபதுரை அவர்கள் அன்பு தாசரிடம் அனுப்பிவிடுவார்கள். போராட்டத்தோடு வருகிற திரளான ஜனங்களுக்கு பாரத்தோடு ஜெபிப்பார். கர்த்தர் விடுதலை ஊழியத்திலும் தாசரை வல்லமையாய் பயன்படுத்தினார். 2006 ரூஹா ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்ட போது தமது மகனான நமது போதகர் ஆல்வின் தாமஸ் அவர்களோடு இணைந்து ஊழியத்தின் அஸ்திபாரமாக திகழ்ந்தார். எல்லா சூழ்நிலைகளிலும் போதகரை உற்சாகப்படுத்தி அடுத்து முன்னேறி செல்வதற்கு ஒரு உந்து சக்தியாகவே தேவன் அவரை பயன்படுத்தினார். குறிப்பாக ரூஹா ஊழியத்தின் பிரதான தரிசனமான ஃப்ரீடம் பெருவிழாவை நடத்துவதற்கு தனக்குண்டான அனைத்தையும் விதைத்து தரிசனம் நிறைவேற ஊக்கமாய் ஜெபிக்கிற ஜெப வீரனாய் திகழ்ந்தார். நமது ரூஹா ஊழியத்தின் ஞானஸ்தானம் கொடுப்பதிலும் கர்த்தருடைய பந்தியை நடத்துவதிலும் 17 வைராக்கியமாய் இருந்தார். அதிலும் தமது வாழ்நாட்களில் 10,000 பேருக்கு மேற்பட்டோருக்கு தன் கைகளினாலே ஞானஸ்தானம் கொடுத்தார். நமது போதகர் அவர்கள் ஊழியத்தின் நிமித்தம் பல தேசங்களுக்கு பிரயாணப்பட்டு போகையில் ரூஹா திருச்சபையை வசனத்தினாலும் ரூஹா ஊழிய அலுவலகத்தை தம்முடைய ஆலோசனை, ஜெபம் மற்றும் கண்டிப்பின் மூலம் திறம்பட நடத்தி வந்தார். ஆத்துமாக்களுக்காக மிகுதியாய் பரிதபிக்கிற நமது தாசன் அவரது தாயாரின் பூர்வீக தேசமாகிய இலங்கையின் மேல் பாரமுடையவராய் யுத்த நாட்களிலும் கூட அஞ்சாமல் தற்போது வரை 47 சென்றிருக்கிறார்கள். இலங்கை, பர்மா ஆகிய தேசங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு போகும்போதெல்லாம் அந்த தேசத்தில் யுத்தத்தில் கைவிடப்பட்ட விதவைகள் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு பரிசுகளையும் வெகுமதிகளையும் வாங்கி கொண்டு செல்வார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் எக்காரணத்திற்கும் பரிசுத்தத்தை விட்டு கொடுக்காதவர். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிக்கொடார் என்ற வேத வார்த்தையை எல்லாவற்றிலும் மூல வாக்கியமாக முக்கியப்படுத்தினவர். தன்னுடைய பேச்சும் பிரசங்கங்களும் பரிசுத்திற்காக வைராக்கியம் பாராட்டக்கூடியதாகவே இருக்கும். உடலில் எத்தனை பலவீனங்கள் வந்தாலும் பரிசுத்த ஆவியானவரால் பலன் கொண்டு தேவனை கனப்படுத்தும் இருதயம் கொண்டவர். கணக்கற்ற ஜனங்களுக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்டின மாவீரன் நமது ரூஹா ஊழியங்கள் மூலமாய் தேவன் தந்த அறுவடைக்கு முக்கிய காரணமாய் இருந்த தகப்பனார் அவர்கள் நல்ல போராட்டத்தை போராடினேன்,
ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற வேத வாக்கியத்தின்படி தேவன் தமக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்துவிட்டார். ஆம், ஈடு செய்ய முடியாத பேரிழப்பால் தகப்பனாரின் பிரிவை எண்ணி வாடுகிற குடும்பத்தாருக்கும் உறவுகளுக்கும் ரூஹா திருச்சபையாருக்கும் சகல ஆறுதலின் தேவன் ஆறுதல் செய்வாராக. சீக்கிரம் குளிர்க்கச் செய்வார், அழைத்தவரோ உண்மையுள்ளவர், சுக வாழ்வை சீக்கிரம் குளிர்க்கச் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார், ஓட்டத்தை ஜெய பாதையில் சோராது ஓடிடுவே, என் விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப என்று காண்பேன். ஆண்டவரே, நீர்தான் எனக்கு சொந்தம் அப்பா.